வணக்கம். மீடியா ஒன் தமிழ் வெப் நியூஸ் வாசிப்பவர் லலிதா ரவி. தமிழகத்தில் அரசு பள்ளிகளை பாதுகாக்க வலியுறுத்தி இந்திய மாணவர் சங்கம் சார்பில் கோவை, சென்னை, கடலூர், கன்னியாகுமரி ஆகிய 4 இடங்களில் இருந்து சைக்கிள் பேரணி நடைபெறுகின்றது. இன்று முதல் 5 நாட்கள் நடைபெறும் சைக்கிள் பேரணி 1500 கிலோமீட்டர் பயணம் செய்து வரும் 31 தேதி திருச்சியில் நிறைவடைகின்றது. கோவையில் நடந்த சைக்கிள் பேரணி துவக்க விழா நிகழ்வில் இந்திய மாணவர் சங்கத்தின் அகில இந்திய தலைவர் வி பி ஷானு தலைமையில் ஊர்வலமாக சென்று பெரியார் சிலைக்கு மாலை அணிவித்தனர். இந்த பேரணி துவக்க விழா நிகழ்வில் இஸ்ரோ முன்னாள் இயக்குநர் விஞ்ஞானி மயில்சாமி அண்ணாதுரை கலந்து கொண்டார். மாணவர்கள் மத்தியில் பேசிய மயில்சாமி அண்ணாதுரை, அரசு பள்ளிகளில் மாணவர்களை சேர்க்க வேண்டும், பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக சைக்கிள் பயணம் நடத்துவது வரவேற்கத்தக்கது எனவும், தான் அரசு பள்ளி மாணவன், தமிழ் வழியில் பயின்றவன், தனக்கு எந்த குறையும் இல்லை எனவும் தெரிவித்தார். அரசு கல்லூரிகளில் படித்து வந்தவர்கள்தான் இன்று பொறியாளர்களாகவும் மருத்துவர்களாகவும் இருக்கின்றனர் எனவும், தன்னுடைய சக விஞ்ஞானிகள் 90% அரசு பள்ளிகளில் படித்தவர்கள்தான் எனவும் தெரிவித்தார். இதனையடுத்து சைக்கிள் பேரணியை விஞ்ஞானி மயில்சாமி அண்ணாதுரை துவக்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில், அரசு பள்ளிகளில் இடம் கிடைக்காமல் தனியார் பள்ளிக்கு செல்லும் நிலை ஏற்பட வேண்டும் என தெரிவித்த அவர், அரசு பள்ளிகளில் குழந்தைகளை சேர்க்க வேண்டும் என பெற்றோரை ஊக்குவிக்க வேண்டும் எனவும் தெரிவித்தார். அரசு பள்ளிகளில் பாடத்திட்டங்கள் போதுமான அளவு மேம்படுத்தப்படவில்லை என்பது தவறானது என தெரிவித்த அவர், அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை அதிகரிக்கப்பட வேண்டும் எனவும் தெரிவித்தார். கன்னியாகுமரி, கோயம்புத்தூர், கடலூர், சென்னை அப்படி 4 பக்கத்திலிருந்து ஒவ்வொரு ஊராக நீங்கள் போய் அங்கே முடிந்த அளவுக்கு அரசு பள்ளிகளை சேரணும் அப்படிங்கிறத பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் சொல்லிக் கொடுத்து அதிகமாக சேரணும் அப்படிங்கிறத ஊக்குவிக்கிறது ஒரு நல்ல நிகழ்ச்சி. அதை வச்சு தான் மேலே வர்றாங்க. அப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய டாக்டர்களோ, இன்றைக்கு கொடுக்கக்கூடிய பெரிய பெரிய இன்ஜினியர்களோ அரசு கல்லூரிகள் படித்து வந்தவங்க. அப்படி அரசு கல்லூரிகள் படித்து வரும்போது அரசு கல்லூரி அதுனா அதுக்கான வைத்திய